సర్వే భవంతు సుఖినః, సర్వే సంతు నిరామయ, సర్వే భద్రాని పశ్యంతు, మా కశ్చిత్ దుఃఖభాగ్ భవేత్. ఇది ఒక అద్భుతమైన సంస్కృత శ్లోకం. ఎల్లోరం ఇన్పుట్ ఇక వేండం ఎన్పదకాన ఒక శ్లోకం. ఇది పెరుం మదిపెర్కొరియ ஸ்ரீ சுகிசிகம் அவர்களுக்கு எனது வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் உயர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு எனது வணக்கம். மருத்துவர் சிவராமன் சாருக்கு என்னுடைய வணக்கம். மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை இங்கு வரவழைத்து ஆயுர்வேதத்தினுடைய ஒரு சில இரகசியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனருக்கும் மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, ஆயுர்வேதத்தினுடைய முக்கியமான ஆரோக்கிய ரகசியங்களை உங்களுடன் பேச விழைகிறேன். ரகசியம், ஆயுர்வேதத்தினுடைய பரம ரகசியம் ஆரோக்கியம் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது? இது வந்து கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கீழே தாழ்த்திக்கிறேன். எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய ஆரோக்கியம் இரவில் ஆரம்பிக்கிறதாக ஆயுர்வேதம் கூறுகிறது. ராத்திரி நேரங்களில் எந்த காரணம் கொண்டும் நாம் மாவு பண்டங்களாகிய இட்லி, தோசை, வடை போன்ற பொருட்களை சாப்பிடக்கூடாது. முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு, ஏன்னா இவர் மெயின் ஃபுட் ஐட்டத்திலே கை வைக்கிறாரேன்னு. ஆனால் அதுதான் முக்கியம். அப்போ ராத்திரி கூட நீங்கள் விட்றலாம், காலையில் நான் நிறைய பேர் பார்க்குறேன் பூரி சாப்பிட்றாங்க. பூரி சாப்பிட்றவங்களாம் தயவு செய்து குறைஞ்சது ரெண்டு எல்ஐசி பாலிசியாவது வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் எப்போ வேணால் எது வேணாலும் நடக்கலாம். அப்போ ராத்திரியில் எது சாப்பிட்டா ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் ஆயுர்வேதம் கூறுகிறது. சாயம் புக்துவா லகுஹிதம் என்கிறது. அதாவது இரவு சாப்பாடு எளிதில் செரிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் படுக்க போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே சாப்பிடணும். அப்போது சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆயுர்வேதம் கூறுகிறது. ராஜவத் ஆசீத் என்கிறது. அதாவது ஒரு 10-15 நிமிடங்களாவது நாம் அரசனை போல் அமர வேண்டும் என்கிறது. அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? யோஜனானாம் சதம் யாயாத், அதாவது 100 அடியாவது நடக்க வேண்டும்ங்கிறது. 100 அடி நடக்கணும். சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு 100 அடி நடக்கணும். சமையல் பண்ணி நமக்கு போடுறாங்க. இந்த சாப்பாட்டினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பார்த்து உட்காந்து சாப்பிட்றவங்க தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்களாம். அது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அந்த திக்குக்கு என்ன விஷயம்னு தெரியல, ஆனால் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுறாங்க அதை. ரெண்டாவது, நீங்கள் சாப்பிடும் பொழுது மேலே ஃபேன் ஓடக்கூடாது. ஒரு ஏசி ரூமில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு வெதுவெதுப்பாக இருக்க வேண்டும்ங்கிறாங்க. வெதுவெதுப்பான உணவு தான் செரிமானம் ஆகும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடும் பொழுது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு அதை தான் பண்ணுறோம். இதை சாப்பிட்டுட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கேட்டு பாருங்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தெரியாதுங்கிறான். தன் மனாகா என்ற ஆயுர்வேதம், நீ என்ன சாப்பிட்றியோ அதில் கவனம் செலுத்து என்கிறது. நாலாவதா, சமைச்சவங்களை பாராட்டணும்.
கணவன் மனைவி சமைச்சிருக்கா, நீ இன்றைக்கி நல்லா சமையல் பண்ணியிருக்கேன்னு பாராட்டணும். ஏன்னா இந்த அன்பு ரொம்ப முக்கியம். இதை நான் ஒரு பொதுக்கூட்டத்தை சொன்ன பொழுது ஒரு லேடி எழுந்து எங்கள் வீட்டில் கணவர் தான் சமைக்கிறாருன்னா, நான் சொன்ன அவரை பாராட்டுங்கம்மான்னு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் நல்ல சோறு கிடைக்கும்ல, மாத்திரமல்ல கூடவே கொஞ்சம் அன்பும் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு ஹோட்டலில் எதிர்பார்க்க முடியாது. அன்புக்கு இடம் வீட்டில் இருக்கு. அடுத்ததாக 100 அடி நடந்துட்டு கடைசியாக சொல்கிறார், சதம்யாயாத் வாம பார்ஸ்வேன சம்பிஷேதம். ஆயுர்வேதம் பூரா சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கும். நீ இடது பக்கமாக சரிந்துபடு என்கிறார். இடது பக்கமாக சரிஞ்சு படுத்தா என்னாகும்? நீங்கள் உங்கள் பேர பசங்களை எல்லாம் நிச்சயமாக பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டால், இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கிறதுனால என்ன நன்மைன்னு, நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளட் சர்க்குலேஷன், த டி ஆக்சிஜனேட்டட் பிளட், இங்கே நமக்கு வலது பக்கத்திலேருந்து வந்து இடது பக்கமாக விழருது. இதை நம்முடைய முனிவர்கள் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி மருத்துவ விஞ்ஞானம் அது சரி என்கிறது. அப்போ ரத்த ஓட்டம் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக விழறிச்சு, த இன்ஃபீரியர் வீனா கவா அப்படின்னு ஒரு வெயின் ஒன்று வருது. அதை வந்து பிளட்டை கலெக்ட் பண்ணி இதயத்தினுடைய த ரைட் ஏட்ரியம்ங்கிற சேம்பரில் வந்து விழருது. அங்கிருந்து அந்த வால்வை திறந்து வலது பக்கம் ரைட் வென்ட்ரிக்கலில் விழுந்து, அது ஆக்சிஜனேஷன் பர்பஸுக்காக பல்மனரி ஆர்டரி வழியாக அங்கே லங்ஸில் வந்து ஒரு கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. அப்போ இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கும் பொழுது ஹார்ட்டுக்கு ஃபங்க்ஷன் ஈஸியாகிடும். மாத்திரமல்ல, த லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் ஒன்று இருக்குது, அதுவும் இதயத்தினுடைய இதய லெஃப்ட் சைடில் தான் வந்து சொருகிறது. அதனால் அந்த லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா லிவர். நம்முடைய கல்லீரல் வலது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கும் பொழுது கல்லீரல் மேலே வந்துடும். அப்போ அந்த கால் பிளாடர்லேருந்து வரக்கூடிய அந்த பைல் டக்ட் வழியாக அந்த ஜூஸ் கிளீனாக இறங்கும். இப்படி மூணு விஷயங்கள் நமக்கு இதுவே போகும். இடது பக்கமாக சரிஞ்சு படுத்தால் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். புதுசாக கல்யாணம் பண்ணிட்டவங்க இதை கேட்டாங்க. அவர் கேட்டார், என் மனைவி இடது பக்கமாக சரிஞ்சு படுத்துட்டா, நானும் இடது பக்கமாக சரிஞ்சு படுத்துட்டேன், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டார். நான் கொஞ்சம் இருங்க, நாங்கள் வந்து த்ரோ ஓவர் த நைட் நீங்கள் அப்படி படுக்கணும்னு, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்கன்னு கேட்டேன். நான் எப்படி அவகிட்ட பேசுறதுன்னு கேட்டார். ஏங்க ராத்திரில என்னங்க பேச்சுன்னு, நீங்கள் இடது பக்கமாக சரிஞ்சு படுங்க, கொஞ்ச நாளைக்கு படுங்க, அப்புறம் மல்லாந்து படுங்க, ஆனால் குப்பரை படுக்காதீங்க. ரொம்ப முடியல அப்படின்னா வலது பக்கமாக படுக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பட் இடது பக்கம்தான் ஆரோக்கியம்னு ஆயுர்வேதம். அடுத்ததா, சில பேர் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. தூக்கமின்மை இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எப்போ இந்த GST வேறு வந்திருக்கு இப்போ, அதனால் ரொம்ப தூக்கமே வரல அப்படின்னு சொன்னால், நான் ஒருத்தர்கிட்ட என்கிட்ட வந்து கேட்டார், தூக்கமே வரலைங்க, நீங்கள் உள்ளங்காலில் கொஞ்சோண்டு பசு நெய் இருக்கு பாருங்கள், அதாவது நம்முடைய பாதத்தினுடைய நடுப்பகுதியில் தலஹிருதயம்னு ஒரு மர்மம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பசு நெய்யை பூசிட்டு படுத்து தூங்குங்கன்னு, ஃபஸ்ட் கிளாஸாக தூக்கம் வருங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அப்படி தூக்கம் வரும். ஆனால் இவர் மறுநாள் காத்தால் என்கிட்ட ஓடி வராரு, சார் அடுத்த வைத்தியம் பண்ணணும்னாரு. என்னன்னு கேட்டேன், வாசனைக்கு எலி வந்து கடிச்சிருச்சுன்னாரு. அதனால் நீங்கள் வந்து பசு நெய்யை பூசினால் அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு நல்லா தொடச்சிடணும். அதை நான் கத்துனேன், நல்லா இருக்கும், சுத்தமாக தொடச்சிட்டு படிச்சுக்கோங்க. ரெண்டாவது கசகசா. நிறைய பேருக்கு தெரியாது, கசகசாவை நல்லா அரைச்சி கொஞ்சம் சப்பாத்தி கூட்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களில் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் கும்பகர்ணனாக மாறிவிடுவீர்கள். அடுத்த 8 மணி நேரத்துக்கு உங்களை யாராலையும் எழுப்ப முடியாது. ஆனால் இந்த கசகசாவை நீங்கள் எடுத்துன்னு கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு போக முடியாது, அங்கே போனால் உள்ளே போட்டுருவான். ஆனால் இந்தியாவில் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்ததாக தூக்கம் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கை வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசு நெய் இல்லாதவர்கள் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை கொஞ்சம் உள்ளங்கால் நடுப்புற தடவிக்கலாம். வாரம் இருமுறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஷாம்பு போட்டு தான் குளிக்கிறோம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வைத்தியம் இருந்தது அந்த காலத்தில். வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. பெண்கள் முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்.
ஆண்கள் முக்கியமாக திங்கள் புதன் சனிக்கிழமையில் என்னதை சொல்லிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் தேய்க்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால மூளை வந்து ரொம்ப குளிர்ச்சியாகும், அதனாலேயும் தூக்கம் நல்லா வரும். அதனால் இந்த இரவு உணவு நமக்கு வந்து லேசாக இருக்கணும், படுக்கிற முறை சரியாக இருக்கணும். பிராக் தக்ஷிண சிராகா என்று வேதம், அதாவது நீங்கள் எப்போவுமே தலையை கிழக்க பார்த்து தான் வைக்கணும், தெற்க பார்த்து வைக்கலாம். இந்த ரெண்டு திக்குகள் தான் நம்முடைய ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விடக்கே ஆயினும் வடக்கே தலை வைக்காதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த காரணம் கொண்டு வடக்க தலை வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு இன்னைக்கு மாடர்ன் ரிசர்ச் ப்ரூவ் பண்ணுறது. அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணுங்கிறான். நம்ம உடம்புல இருக்கிற இரும்பு சத்து பூரா தலைக்கு போயிடுதுன்னா கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து கிழக்கையோ தெற்கையோ வைத்து தலை வைத்து படுப்பவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அப்படிங்கிறதையும் ஆயுர்வேதம் கண்டறிந்து நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததா, காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உத்கார சுத்திகி என்று வேதம், நீங்கள் விடக்கூடிய ஏப்பம், ராத்திரி சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய வாசனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்கார சுத்திகி, உற்சாகம், எழுந்திருக்கும் பொழுது உற்சாகத்தோடு எழுந்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி இல்லை, இடுப்பு வலிங்கிறது, அப்போதான் முட்டி வலி, எத்தனை பேருக்கு குதிகால் வலி. உங்களுடைய இடுப்பு வலியையும் முட்டி வலியையும் குதிகால் வலியையும் போக்கக்கூடிய ஒரு சின்ன கை வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா சுடுதண்ணில் அலசிட்டு கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுருங்க. ராத்திரி பூரா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பல்லு விளக்கிட்டு அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிடணும். இதை கேட்டோடனே பல பேர் எனக்கு ஐயோ அதுவும் கசப்பு தாங்காதுங்கிறான், கசக்காது, இந்த வலியை போ பார்த்தா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் கேட்டார் இதை தோசை பண்ணி சாப்பிட்லாமான்னு, அந்த கசப்பு மேலே அவ்வளோ பயம், கசக்காது. அந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டுட்டு அது ஊறின தண்ணீரையும் நீங்கள் குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு 48 நாட்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எலும்பு நன்றாக வலுப்படும். அந்த இடுப்பு வலியையும் முட்டி வலியையும் குதிகால் வலியையும் போக்கக்கூடிய ஒரு சின்ன கை வைத்தியம், இந்த மாதிரி எண்ணற்ற வைத்திய முறைகள் இருக்குது, இதை பண்ணுறது ஆரோக்கியமானது. அடுத்ததாக, காலையில் எழுந்து இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த உணவில் தான் தப்பு பண்ணுறோம். எது தமிழகத்திற்கு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சூடான பருப்பு சாதம் தான். இந்த பருப்பு சாதம் சாப்பிட்றது சில பேருக்கு பயம் வரும், எனக்கு சுகர் இருக்கே, என்னுடைய சர்க்கரை உபாதை அதிகமாகுமே சாதம் சாப்பிட்டா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன கை வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 மில்லி லிட்டர் நெல்லிக்காய் சாறு எடுப்பாங்க, அதில் 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு 2 சொட்டு தேன் விட்டு காலையில் சாப்பிடுவாங்க. உங்களுடைய சுகர் லெவல் 200-250 இருந்துன்னா 120 இறங்கிடும். இன்றைக்கி அது வந்து பல பேருக்குன்னு தெரியாது. இந்த நெல்லிக்காய் சாறு இன்றைக்கி ரெடிமேடாக மார்க்கெட்டில் விற்கிறாங்க, அது சரியில்லை. இதுக்கு நாங்கள் ரெடிமேடாகவே நிஷாமலக்கின்னு ஒரு சூரணமே வைக்கிறோம். அந்த சூரண மருந்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சோண்டு தண்ணீர் குடிக்கலாம். இந்த 2 சொட்டு நான் தேன்னு சொன்னேன் பாருங்கள், அதை கேட்டோடனே சில பேர் கேட்குறாங்க தேன் சாப்பிட்டா சுகர் அதிகமாகாதான், நல்ல தேனாக இருந்தால் ஆகாது. ஏன் கேட்டிங்கன்னா தேன் நாக்குக்கு தான் அது வந்து இனிப்பான சுவையை தருகிறது, வயிற்றில் ஜீரண இறுதியில் வரும்பொழுது அது காரமாக மாறிடும். மது கடு விபாகித்வாத் கபம் சமயத்தின்னு காரமாக மாறத்தினால சர்க்கரையினுடைய தாக்கத்தை அது குறைத்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த சர்க்கரையினுடைய தாக்கத்தை குறைச்சோம். அடுத்தது பருப்பு சாதம் சாப்பிடணும்னு சொன்னேன். பருப்பு சாதம் சாப்பிட்றச்சே துவரம் பருப்பு கம்மியாக இருக்கணும். பெண்கள் முக்கியமாக கவனிங்க, கொஞ்சம் பயத்தம் பருப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டு சமையல் பண்ணணும். இந்த குக்கரில் வேக வைக்கிறச்ச நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் அதில், அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த லெட் பாய்சனை நீங்கள் முறிக்கலாம். இந்த பருப்பு சாதம் சூடாக சாப்பிடணும். அதை நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில், என்னுடைய ஒரு தலைமுறைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நல்லா நடுப்புற பாலம் கட்டுவாங்க,
பாலம் கட்டுறதுக்கு நம்ம ஒன்றும் சிவில் இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாலத்தை கட்டி உள்ளார என்ன பண்ணுவாங்க, மோர் குழம்பு விட்டு சாப்பிடுவாங்க. மோர் குழம்பு விடும்பொழுது அது வந்து ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்போ, ஒரு பூஷ்ணிக்காய் மோர் குழம்போ, ஒரு கத்திரிக்காய் மோர் குழம்போ இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த பாலத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி இந்த மோர் குழம்புல தோச்சி சாப்பிட்றச்சே அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அதனுடைய ஜீர்ண சக்தியினுடைய சுகம் இன்னைக்கு அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அடுத்ததாக இதுக்கு அடுத்ததாக வரும்பொழுது, இதெல்லாம் சமையல் பண்ணுறதுக்கு நாழி இல்லையே நீங்கள் கேட்கக்கூடாது, கொஞ்சம் நாழி செலவு பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இட்லி தோசை ஈஸியாக இருக்கு, எது ஈஸியாக இருக்கோ அது உடம்புக்கு கெடுதல். அடுத்ததாக மிளகு ஜீரகம் பூண்டு போட்ட ஒரு ரசம் ரொம்ப சுகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மோரில் தான் முடிக்கணும். மோரில் முடிக்கும் பொழுது அன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான தினமாக அமையும், அந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வென் யூ பிரேக் த ஃபாஸ்ட், கரெக்டாக பிரேக் பண்ணி சாப்பிட்றது இதுதான். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி இந்திய தேசத்தில் அப்படித்தான் பழகினாங்க. இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் வந்தாச்சு. சில பேர் ஓட்ஸ் சாப்பிட்றாங்க. ஓட்ஸ் சாப்பிட்றது அத்தனை நல்லது அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மேப் இருக்கு பாருங்கள், அது நம்முடைய முன்னோர்கள் கையிலேருந்து வந்திருக்கு. அந்த மேப் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதையே நாம் சாப்பிட்டாலும் ஆரோக்கியம். நீங்கள் புதுசாக ஏதாவது வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லேருந்து ஒரு வெஸ்டர்ன் பீப்புளை காப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா சமீபத்தில் நான் சேகிதி புஸ்தகத்தில் கூட நிறைய எழுதுறது உண்டு, ஒரு அம்மா தொடர்ந்து ஒரு வாரம் ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு எட்டாவது நாள் வாஷ் பேசனில் வாமிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய புழு வந்து விழுந்தது. அந்த புழு ஒரு பாட்டில் போட்டு அமிச்சிருந்தாங்க, ஏழு நாள் சாப்பிட்டதுனுடைய பலனை பாருங்க. அதனால் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறது அபூர்வமாக வச்சுக்கலாம், ரெகுலராக வச்சுக்கிறது அன்னம்தான். அன்னாத் புருஷகா என்று வேதம். நம்ம உடம்ப சோற்றால் ஆன சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக இதை ஒரு வழி இதுவாக வச்சுட்டாங்க. அடுத்ததாக இந்த நான் சொன்னேன் உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஆரோக்கியம்னு, தயவு செஞ்சு இந்த எண்ணெய் பழக்கத்தை திரும்பி நம்ம கொண்டு வரணும். ஆனால் நம்ம உடம்புல எண்ணெயை தடவும் பொழுது அஞ்சு காயனம்னு சொல்லுவாங்க. மேலே வெயில் காயனம், வயிறு காயனம், எண்ணெய் காயனம், வெந்நீர் காயனம், அந்த சீயக்காயை நீங்கள் சுடு தண்ணியில் தான் கரைச்சிக்கணும். இப்படி ஐந்து விஷயங்களும் ஒன்றா வரும்பொழுது எனக்கு என்ன நன்மைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் உட்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குழாய்களில் படிந்திருக்கக்கூடிய படிவங்கள் அத்தனையும் கரைந்துவிடும். தேவையற்ற கொழுப்பு கரைந்து வெளியேற்றக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம். ஆனால் இதை ஒரு வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணி நமக்கு எழுதுகிறார். நம்முடைய முன்னோர்கள் என்றைக்கோ அதை சொல்லி வச்சுருக்காங்க. அப்யங்கம் ஆச்சரேன் நித்தியம்னு அந்த காலங்களில் டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்களாம். இன்றைக்கி அது முடியாது. முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சிரஸ்ரவண பாதேஷு தம் விசேஷேன சீலையே என்று ஆயுர்வேதம். தலையிலையும் காது உள்ளார ஒரு சில சொட்டு எண்ணெய்களை விட்டுப்பாங்க. உள்ளங்கால் நடுப்பறையும் இந்த எண்ணெயை தேய்ச்சி ஒரு 15-20 நிமிடங்கள் ஊறிட்டு குளிப்பாங்க. இதனுடைய ஆரோக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்பில் குழாய்களில் படிவங்கள் வராது, இதயத்தில் முக்கியமாக உட்புறத்தில் அந்த பிளாக்ஸ் வராது. இதை என்னைக்கோ அவங்க சொல்லி வச்சாங்க, நமக்கு தெரியலை, இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்ததாக, எனக்கு உடம்பு குண்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குண்டான ஒரு உடம்பை இழைக்கிறதுக்கு இழைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளும்பாங்க. இதை நாம் குடியாத்தத்தில் பேச போய் இன்னைக்கு கொள்ளுக்கு வந்து ரேட் அதிகமாக போச்சு. இந்த கொள்ளு என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஆஸ்பத்திரிலையும் பண்ணுறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு பார்த்தீங்கன்னா பானை வயிறு மாதிரி இருக்கும். அவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த கொள்ளு பொடியை எடுத்து கொஞ்சோண்டு புளிச்ச மோரில் கரைச்சி லேசாக சூடு பண்ணி நீங்கள் ரிவர்ஸ் இதில் அப்ளை பண்ணணும். தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸாக தேய்க்கணும். இப்படி தேய்க்கணும். அந்த ஆன்டி கிளாக் வைஸாக தேய்ச்சி ஒரு 20 மினிட்ஸ் தேய்ச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் குளிச்சிட்டிங்கன்னா போகிறோம். திறந்து செஞ்சு பாருங்கள், உங்கள் தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் கரைந்து விடும். நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகிடுவீங்க. உங்களுக்கு 92 வயசு ஆகிடும். உங்கள்கிட்ட ஒரு 18 வயசு பொண்ணு வந்து கேட்பான், அங்கிள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு.
அந்த அளவுக்கு நீங்க அழகாயிடுவீங்க. ஏன்னா தொப்பை இருந்தா அது அழகா இருக்காது. ஏன்னா நான் பல பேருக்கு பார்க்குறேன், அவங்க போட்டிருக்கிற பெல்ட் ரொம்ப கீழே இருக்கு தொப்பையினால. இப்போ இழைச்சு போன ஒரு பெண் ஹுண்டாய் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அந்த பெண் என்கிட்ட வந்திருந்தா, எனக்கு 2 மாசத்துல கல்யாணம், என் வீட்டுக்கார பீப்பாய் மாதிரி இருக்காரு, ஆனால் என்ன பாருங்கன்னா. அவள் பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருந்தாள். எனக்கு எப்படியாவது குண்டு ஆகணும்னு கேட்டான். நான் கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி, உனக்கு பசி எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். ஏனால் பசிதான் ஆரோக்கியம். ஏன் இந்த பசிக்கு இத்தனை முக்கியத்துவம்? அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரதாம் பிராண அபான சமாயுக்தா பச்சாம் அன்னம் சதுர்விதம் என்ற பகவத்கீதையில் கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். அதாவது சகல ஜீவராசிகளின் வயிற்றில் நானே பசியினும் தீயாக இருக்கிறேன் என்கிறார். த ஈட்டபிள்ஸ், லிக்கபிள்ஸ், ட்ரிங்கபிள்ஸ், சூயபிள்ஸ் அத்தனையும் நான் தான் ஜீரணம் பண்ணுறேங்கிறார். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணருக்கு நீங்கள் வீட்டில் ஒரு சாமி படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி தேங்காயும் ஒரு வாழைப்பழத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் உண்மையான நைவேத்தியம். அது இறைவனை போய் நேரடியாக சேருகிறது. அதனால தான் அந்த கிருஷ்ணர் வெளியில் போனால் நம்ம உடம்பு சூடு போய் நீங்கள் டெட் பாடியை தொட்டு பாருங்கள், சில்லுன்னு இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட அந்த கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நிவேதனம் அனைத்தும் நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும். அதனால் இந்த பசித்தீயை மேம்படுத்திக் கொள்வதற்காக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண் என்ன பண்ணா, பசி எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஆயுர்வேதத்தில் வில்வாதின்னு ஒரு லேகியம் இருக்குது, அந்த லேகியத்தை கொஞ்ச நாள் நீ சாப்பிட்டுமாமான்னு. அஷ்டச்சூர்ணம்னு ஒரு மருந்து இருக்குது, இதை சாப்பிட்டா ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா பசி நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், மருந்தால் நீ குண்டாக முடியாது, நீ வந்து இந்த மாதிரியான ஃபுட் பிளான் வச்சுக்கோன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி கொடுத்த போது, இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வைத்தியத்துக்கு வந்துட்டுருக்கா, உடம்பு இழைக்கிறதுக்கு என்ன வழின்னு. ஏன்னா முக்கியமான சொன்னது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ உளுந்து வடை, நீ நெய்யில் பொறிச்சு 2 உளுந்து வடை டெய்லி சாப்பிடுங்க. அந்த பொண்ணு ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டால், அந்த வடைக்கு நடுப்புற ஓட்டை போடலாமான்னு. ஏமா இந்த ஓட்டை போடுறதா முக்கியம், நீ 2 உளுந்து வடை சாப்பிட்டுன்னு, ஆனால் நீ நெய்யில் பொறிச்சு சாப்பிடணும்னு கண்டிஷன். அதை சாப்பிட்டு இப்போ குண்டா போய் இப்போ உடம்பு இழைக்கிறதுக்கான வைத்தியம் போயின்னு இருக்கு. அதனால் இழைச்சவன் குண்டாகிறதுக்கும் எளிய வழிகள் உண்டு, குண்டானவங்க இழைக்கிறதுக்கும் வழி இருக்கு. அடுத்ததாக தேன் கலந்த தண்ணீர். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, சுடு தண்ணியில் தேனை கலந்து காலையில் நான் சாப்பிட்டேன், ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. நிச்சயமாக எல்ஐசி பாலிசி வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 4 நிலைகளில் தேனை வந்து நம்ம சூடான பொருளோட கலக்கக்கூடாது. உஷ்ணம் உஷ்ணார்த்தம் உஷ்ணே உஷ்ணைகி தன் நிகந்தி தத்துன்னு வேதம். அதாவது சூடான காலங்களில் தேன் கூடாது, சூடான உடம்பில் தேன் சேரக்கூடாது. முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூடான பொருளுடன் தேன் சேரக்கூடாது. 4வது தேனையும் சூடு பண்ணக்கூடாது. அதனால தான் நாங்கள்லாம் லேகியம் காய்ச்சும் பொழுது என்ன பண்ணுவோம், அந்த லேகியம் நல்லா ஆறின பிறகு தான் தேனை கலப்போம். இந்த சூடான ஒரு பொருளை தேன் கலக்கக்கூடாது. ஆனால் சூடு ஆறிய ஒரு அரை கிளாஸ் தண்ணி நீங்கள் எடுத்துங்க, அதில் ஒரு ஸ்பூன் தேனை விட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்றது ஆரோக்கியம், டைனிங் டேபிளில் சாப்பிட்றவங்களுக்கு ஆரோக்கியம் குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடும் பொழுது பாதம் தரையில் படக்கூடாது, அந்த சைடு வேஸில் தான் படணும். நிமிந்து உட்காந்து சாப்பிடணும், சாப்பிட்றது கொஞ்சம் பெண்டு பண்ணலாம், ஆனால் தரையில் உட்காந்து சாப்பிட்றது ஆரோக்கியம். அதனால் இந்த தேன் கலந்த தண்ணீரை சாப்பாட்டுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 10 கிலோ நீங்கள் கிடுகிடுன்னு வெயிட் குறையும். அந்த தேன் சுத்தமான தேனாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தேனில் ரொம்ப கலப்படம் வருது. அதனால் மதூதகம் ஸ்தூலேஷுன்னு, குண்டானவங்க இழைக்கணும்னா தேன் கலந்த தண்ணீரை சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட வேண்டும். பாலுடன் தேன் கலக்கிறது, சூடு ஆரிய பாலுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வரங்க உடம்பு குண்டாகும். இது தேனினுடைய பரம ரகசியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நெல்லிக்காயில் தேனை ஊற வச்சு நிறைய விற்கிறாங்க, அது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்முடைய தமிழக அரசே அந்த காதி கிராஃப்டில் கிராம உத்தியோகங்கள் எல்லாம் விற்கிறாங்க.
நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கால்சியம் சத்தும் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்தும் வேற எதுலேயுமே கிடையாது. ஏழைகளின் ஆப்பிள் நெல்லிக்காய். அதனால் இந்த நெல்லிக்காயை தினமும் கொஞ்சமாக ஒரு சட்னி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், ஒரு துவையல் பண்ணி சாப்பிட்லாம், ஆரோக்கியமானது. சவனப்பிராசம்னு ஒரு ஆயுர்வேத மருந்து இருக்கு. இந்த லேகியத்தை சாப்பிட்றவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்களாம். சுகர் உள்ளவங்க கூட ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்லாம். நீங்கள் 2 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போங்க ஒரு 45 மினிட்ஸ். இந்த சவனப்பிராசம் லேகியம் ஃபுல்லாக உள்ளே இறங்கி பிளட்டில் போயிடும். அதனுடைய ஆரோக்கியம் ஒரு நாள் பூரா பேசிகிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது. அடுத்ததாக சொல்லக்கூடியது, நம்ம குடல்ல பார்த்தீங்கன்னா வாயு பித்தம் கபம்னு 3 தோஷங்கள் இருக்கான். இந்த குடல்ல வாயு அதிகமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் உங்களுக்கு நல்லா காமிக்கும். த எராட்டிக் டைஜஷன் பாங்க. சில நேரங்களில் பசி நல்லா இருக்கும், பல நேரங்களில் பசி நல்லா இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு குடல்ல வாயுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 2 விஷயம் பிரச்சனை, வயிறு உப்புசமாக இருக்கும், 2வது மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலுங்கிறது பெரிய பிரச்சனை. இதை போக்கிக்கிறதுக்காக குடல்ல இருக்கக்கூடிய வாயுவை போக்கணும். அந்த மலத்தை எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் போக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாய்லெட்டில் உட்காந்துதான் தீபாவளியே கொண்டாடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போடுற மியூசிக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மியூசிக் டைரக்டர்ஸே இன்னும் போடலை, அந்த அளவுக்கு ஒரே கேஸ். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் போக்கணும்னா ரொம்ப சுலபமான ஒரு கை வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் சூடான பாலில் கலந்து நீங்கள் காலையில் சாப்பிடணும். டெய்லி வேண்டாம், வாரம் 1 முறை. அதை சாப்பிட்டீங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய அந்த பழைய அழுக்குகள் மலங் கேஸ் எல்லாம் வெளியேறிடும். யார் ஒருவருக்கு இந்த குடலில் அடப்பாசம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த விஷமாக்னின்னு பேர். பசி நல்லா இல்லாதவங்க சில நேரங்களில் நல்லா இருக்குது, பல நேரங்களில் நல்லா இல்லாதவங்களுக்கு உள்ள வைத்தியம் இது. அவங்க குடலில் வாயு அதிகமாக உள்ளவங்க ஒரு பொழுதும் காரம் கசப்பு துவர்ப்பு சுவையை சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கசப்பு சுவை இருக்குது பாருங்கள். இந்த மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, வெந்தயக்கீரை, அதுபோல் இருக்கக்கூடிய நிறைய கசப்பு ஐட்டம், அகத்திக்கீரையிலேருந்து எல்லாம் இருக்குது. இதை மேலே சில பேருக்கு ஆர்வம் இருக்கும், ஏன்னா இது சாப்பிட்டா குடலில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் போயிடும், ஆனால் கேஸ் அதிகமாகிடும். துவர்ப்பு சுவையில் இருக்கக்கூடியது வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டைக்காய், இது 3 கேஸ் அதிகம் பண்ணும். அதனால் நித்தியம் ஷட்ரசோ அபியாசா என்று வேதம். அறுசுவைகளையும் மனிதன் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் இதை கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடக்கூடாது. இதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறத பார்த்தோம். ஏன்னா குடலில் வாயு அதிகமாக இருந்தால் இடுப்பு வலியும் கழுத்து வலியும் வரும். இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ்க்கு இன்றைக்கு காரணம் என்ன? L4-L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகுது, IVDP-ன்னு வருது, இன்டர்வெர்டபிரல் டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த வாயு பண்ணுற வேலை தான். அதனால் குடலில் வாயு அதிகரிக்கக்கூடாது. சில பேர் நீங்கள் பார்க்கலாம் 8 இட்லி சாப்பிட்ருப்பான், அடுத்த அரை மணி நேரத்தில் பசிக்கிறதும்பா. இதுக்கு தீக்ஷ்ண அக்னின்னு பேர். வயிற்றில் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் இது. பித்தம் அதிகமாகிறதுக்கு காரணம் காரம் புளி உப்பு தான். இந்த 3 சுவைகளையும் குறைக்க வேண்டும். இனிப்பு கசப்பு துவர்ப்பு நிறைய சாப்பிடலாம். வயிற்றில் பித்தம் அதிகம் இருந்தால் வயிறு எரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் இசஃபெஜைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல திகுதுன்னு எரியும் படுக்கும்போது. அந்த யூரின் போனீங்கன்னா மஞ்சளாக எரிச்சலாக போகும். ஒரு ஃபேன் ஏசி இல்லைனா வேத்து கொட்டும், வேர்வையில் துர்நாற்றம் வரும். அதனால் இந்த பித்தம் அதிகமாக கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரத்தாவாரைன்னு ஒரு விதை இருக்குது, இதை தான் நாங்கள் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த சூரத்தாவார விதையை கொஞ்சோண்டு சுக்கும், கொஞ்சம் உலர் திராட்சையையும், கொஞ்சம் ரோஜா மொக்கும், இதை எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிறது. நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியில் ராத்திரி ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் நல்லா கசக்கிட்டு இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிருங்க, 5-8 தடவை பேதி ஆகிடும். பேதி ஆகும்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு பித்தம் வெளில போகும். அத்தனை பித்தமும் வெளில போயிடுத்துன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பெப்டிக் அல்சர் ஆகட்டும், டியோடினல் அல்சர் ஆகட்டும், எந்த விதமான பித்த உபாதைகளுக்கும் கைகண்ட மருந்தாக இதை சொல்லலாம்.
இதை விட எளிய கை வைத்தியம் ஏதாவது நீங்க இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப சுலபமான வைத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெறும் நீங்க நெல்லிக்காய் காஞ்ச உலர் இந்த நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து நீங்க ராத்திரி தண்ணியில் ஊற போட்டுட்டு கொஞ்சோண்டு பிஞ்சு கடுக்க கடிச்சா கூட நல்லா இருக்கும். தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் காலையில் சாப்பிடுங்க, பேதி ஆயிடும். அதனால இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தத்தை நீங்க நல்லா குறைக்கலாம். சில பேர் இருக்காங்க சளி ஜாஸ்தியாகி ஒரே ஒரு இட்லியை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். இதுக்கு மந்த அக்னின்னு பேர். எங்கள் நான் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வார்டனாகவும் இருக்கேன். ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்றா, மெஸ்ஸில் போய் பார்க்குறேன், ஒரு இட்லியை வச்சுன்னு அப்படியே பார்த்து உட்காந்துருக்கா. நான் கேட்டேன் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன், இதை நான் எப்படி சார் சாப்பிட்றதுன்னு தெரியலையேண்ணா. அம்மா ஒரு இட்லி கூட ஒன்றால் சாப்பிட முடியலையானே, அந்த அளவுக்கு மந்த அக்னி பசியின்மையினால் அவள் கஷ்டப்படுறா. அந்த சளி சளி பிடிச்சா சனி பிடிச்ச மாதிரிமா. அதனால் மூக்கிலிருந்து நீராக கொட்டும், தலைவலி, தலபாரம், இந்த சைனசைட்டிஸ் உபாதை, மார்பில் ஒரே சளி கட்டியிருக்கு, இவங்களுக்கு சுலபமான ஒரு கை வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு துளசி இருக்குது பாருங்கள், கருந்துளசி ஒரு பிடி, நாலு மிளகு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தா போகிறோம். அது ஆறின பிறகு கொஞ்சோண்டு தேன் கலந்து சாப்பிடலாம். ஆறின பிறகு நான் சொல்கிறது, கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சு பாருங்கள், ஒரே வாரத்தில் உங்களுடைய அந்த சளி பூரா விலகிடும். அந்த பசி மந்தமான நிலையிலிருந்து ஒரு சமநிலைக்கு வந்துடும். அந்த சமநிலையில் யார் ஒருவர் பசியை வைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் ஆரோக்கியசாலி என்று அந்த ஆயுர்வேதத்தினுடைய ஒரு பரம ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, டூ மென் சீக்ரெட் இஸ் காட் சீக்ரெட், த்ரீ மென் சீக்ரெட் இஸ் எவரிபடி சீக்ரெட்னு. அதனால் இது அத்தனை ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடிய த ஸ்கின் ப்ராப்ளம், இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் பார்க்கறது இந்த தோல் உபாதையினால் கஷ்டப்படுறாங்க. தயவு செய்து வேப்பெண்ணெயை மறந்து விடாதீர்கள். வேப்பெண்ணெய்க்கு நிகராக ஒரு வைத்தியமே கிடையாது. இந்த வேப்ப எண்ணெயை நீங்கள் என்ன பண்ணணும், கடை கடன் மூக்க பிடிச்சி மூணு டீஸ்பூன் குடிச்சிடணும், காலையிலே குடிச்சிருங்க, உங்களுடைய அந்த தோல் உபாதை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன் இந்த வெள்ளை தழும்புகள் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த தழும்புகள் மறையிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வில்வ இலை. இந்த வில்வ இலையை பறிக்கும் பொழுது சிவார்ப்பணம்னு சொல்லணும், ஏன்னா அது சிவனுக்காக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சிவார்ப்பணம்னு சொல்லி எடுத்துக்கணும். ரெண்டாவது ராம துளசி. ராம துளசின்னு ஒரு துளசி இருக்குது, அதாவது நல்ல கனகாம்பரம் செடி மாதிரி இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த துளசியை எடுத்துப்பாங்க. நான் ஒரு சின்ன கிராமங்களில் பண்ணுற கை வைத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவதாக பெரியானங்கை, நாலாவதாக எடுக்கக்கூடியது பெண் மருதாணி. பெண் மருதாணி இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் முள்ளே இருக்காது, அந்த மருதாணி இலையை பறிச்சுப்பாங்க. அடுத்ததாக எடுக்கக்கூடியது இந்த வல்லாரை. வல்லாரையை மறக்கவே கூடாது. சங்க இலைன்னு ஒரு இலை இருக்குது. இந்த ஆறு இலைகளையும் என்ன பண்ணுவாங்க, பறித்து மூங்கில் தட்டியில் போடுவாங்க. மூங்கில் தட்டியில் போட்டு நிழலை காய வச்சுருவாங்க. நிழலை காய வச்சுட்டு நல்ல சருகு மாதிரி காய்ஞ்ச உடனே நல்லா பொடி பண்ணி துணியில் சலிச்சிருவாங்க. இந்த மூணு சிட்டிகை இந்த இலையை, இந்த ஆறு இலைகளையும் எடுத்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து மூணு வேளை சாப்பிடுவாங்க. பயங்கரமாக கசக்கும். இந்த மருந்து சாப்பிடும் பொழுது கடுகு, நல்லெண்ணெய், புளிச்ச தயிர், இது மூணு சாப்பிடக்கூடாது. புலால் உணவு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெண் புள்ளிகள் அத்தனையும் மறைந்துவிடும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு அதிசயமான விஷயம். மாத்திரமல்ல, ஃபார் எனி ஸ்கின் டிசார்டர் இதுதான் கைகண்ட மருந்து. அடுத்ததாக கொழுப்பு கட்டிகள். இன்றைக்கி நிறைய பேருக்கு லைப்போமா ஒரு டிசார்டர், நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன், சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வருது. இந்த கொழுப்பு கட்டிகள் மறையறதுக்கு என்ன வைத்தியம் கேட்டால் சர்ஜரிங்கிறாங்க. சர்ஜரி பண்ணினா ஜாஸ்தி ஆகும். அதுக்கு என்ன மாற்று மருந்துன்னு கேட்டிங்கன்னா, கடுகு கடுகெண்ணெய், சரியான சூடான ஒரு பொருள். அந்த கடுகெண்ணெயை 15 மில்லி லிட்டர் காலையில் குடிச்சிடணும். சமைக்கிறது கூட அதை வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் பக்கத்தில் 4 பேர் இருக்கான், ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், நீங்கள் கடுகெண்ணெய் வீட்டில் சமைச்சு பாருங்கள், அவங்க 4 பேரும் வக்கேட் பண்ணிட்டு ஓடி போடுவானுங்க. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். இந்த சோயாபீனுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது. அதனால் கடுகெண்ணெயை சமையலில் பயன்படுத்துறது. நார்த் இந்தியாவில் தான் இந்த கடுகெண்ணெய் ரொம்ப பிரபலமாக இருக்குது, சவுத் இந்தியாவில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம உஷ்ணமான பூமியில் இருக்கோம், அவங்க குளிர்ச்சியான பிரதேசத்தில் இருக்காங்க. இந்த சூடான கடுகெண்ணெயை சாப்பிட்றச்சே
உட்புறத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அனைத்தும் கரைந்துவிடும். உட்புற கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி கடுகெண்ணெய்க்கு இருக்கு. ஃபார்ச்சூன் ஒரு கம்பெனிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இந்த கடுகெண்ணெயை கொண்டு வராங்க. நல்லெண்ணெய், உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லெண்ணெயை உள்ளுக்கு சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎஸ்ன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, இரிட்டபிள் பபல் சிண்ட்ரோம்னு. அந்த சில பேருக்கு சாப்பாடு சாப்பிட்டோன்னே டாய்லெட் ஓடணும், ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை போவாங்க. அவங்க இந்த நல்லெண்ணெயை காலையில் ஒரு மூணு டீஸ்பூன் நக்கி சாப்பிட்டா போகிறோம். இந்த குடலில் போய் தேவையான அந்த ஒரு கிரிப்பை வந்து அந்த நல்லெண்ணெய் ஏற்படுத்தி தரும். இது கடுகண்ணிக்கு கிடையாது, வழக்கண்ணிக்கும் கிடையாது. இந்த எண்ணெயை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, கடுகண்ணையையும் விளக்கண்ணையையும் இந்த நல்லெண்ணெயையும் மூணையும் கலப்பாங்க, கலந்து ஒரே சம அளவில் கலப்பாங்க. கொஞ்சோண்டு இரும்பு கரண்டியில் சூடு பண்ணுவாங்க, சூடு பண்ணி முட்டி வலி இருக்கு பாருங்க, அந்த முட்டி வலியில் நீங்கள் லேசாக தடவி பாருங்க, உங்கள் வலி நல்லா குறையும், நீங்கள் ஈஸியாக நடக்க முடியும். குதிகால் மேலே பூசி பாருங்க, கொஞ்சம் சூடு பண்ணி தடவணும், கொஞ்சம் கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் உப்பை கரைச்சி போட்டு அதில் காலை குதிகால வச்சு முக்கி முக்கி எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். இந்த கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய உபாதைக்கு ஒரு சரியான தீர்வாக இந்த மூணு எண்ணெயும் குறிப்பிட்டிருக்காங்க. கழுத்தில் வலி, அதுமாதிரி ஜாயின் இந்த ஸ்பைனில் வரக்கூடிய பெயின் தான் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் 40% அது ஒர்க் சஃபராக இருந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சீட்டை விட்டு எழுந்திக்க மாட்டேங்கிறான். கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்பைனில் பெயின் இருக்குங்கிறான். இந்த முதுகு தண்டுவட வலியை போக்குவதற்காக இந்த மூணு எண்ணெயையும் கொஞ்சம் கலந்து லேசாக மசாஜ் பண்ணால் போகிறோம். கொஞ்சோண்டு வெந்நீர் ஒத்தரம் கொடுத்தா போகிறோம். இதை யார் செய்கிறது? நீங்களாக செஞ்சுக்க முடியாது. ஏன்னா முதுக தாயில்லா குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த முதுகுக்கு நம்ம வைத்தியம் பண்ண முடியாது, வேறு யாராவது பண்ணால் தான் உண்டு. அதனால் வேறு யாராவது பண்ணணும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியம் போயிட்டே இருக்குது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்துட்டே இருக்காங்க, முதுகு வலிக்கு இடுப்பு வலின்னு. தலையில் வலி சொல்லுவாங்க சில பேர். இந்த தலைவலி வரும்பொழுது மூக்கிலிருந்து நீராக ஒழுகும் பொழுது வரக்கூடிய தலைவலிக்கு ஒரு சின்ன கை வைத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு இந்த இது இருக்குது பாருங்கள், ஏலக்காய், ஏலக்காயும் கிராம்பையும் எடுத்து கொஞ்சோண்டு வெத்தலை சாரில் அரைச்சி சூடு பண்ணி நீங்கள் நெத்தியில் பத்து போடுங்க, 15 மினிட் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஹெட் ஏக் ரிலீஸ் ஆகிடும். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியங்கள் நிறையா இருக்குது. இது சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு 20 வயசு ஒரு பையன் வந்தான், எனக்கு தாடி நிறைச்சி போச்சுங்கிறான். சின்ன வயசுலேயே ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் 18 வயசுலேயே. 20 வயசுலேயே தாடி நரைக்கிறதுனா என்ன பண்ணுறது? அவனுக்கு நீங்கள் டீ காப்பி நிறையா குடிக்கக்கூடாதுப்பா, உன் உடம்புல சூடு இருக்குன்னு. ஏங்க, நாங்கள் எப்போவுமே நாடி பிடிச்சி பார்த்தா மருந்து சொல்லுவோம். நாடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் எந்த நாடி அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குன்னு. அதில் பார்க்கும் பொழுதே சில விஷயங்கள் தென்படும். மனசில் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு வேகமாக முடி நரைக்கும். அதனால் 60 வயசில் இருக்கவங்க கூட இன்றைக்கி ஆசைப்படுறாங்க டை போட்டுக்கணும்னு, தவறே கிடையாது. ஏன்னால் இளமையாக இருக்கணும்னுங்கிறது நிறைய பேருடைய ஆசை. உங்கள் ஆயுர்வேதத்தில் டை போடுறதுக்கு எதாவது மருந்து இருக்கான்னு கேட்டான். இந்த திரிபலான ஒரு சூர்ணம் இருக்குது, இந்த கடுக்கா நெல்லிக்காய் தண்டிக்காய், இந்த சூர்ணத்தை என்ன பண்ணணும், நீலிபிருங்காதின்னு ஒரு தைலம் இருக்குது, அதில் போட்டு லேசாக வறுக்கணும். நீங்கள் சட்டியில் வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா அந்த திரிபலம் அப்படியே கருப்பாக மாறிடும். இந்த சூர்ணத்தை அதே நீலிபிருங்காதி தைலத்தில் கொஞ்சோண்டு குழப்பி நீங்கள் ஹேர் டை பண்ணிக்கலாம். ஆனால் நார்மல் ஹேர் டை பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அலர்ஜி வருது, அது இதில் வராது வராது. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு நிற்காது. நீங்கள் ஒரு நாள் போட்டுக்கலாம், ரெண்டாவது நாள் நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா அது போயிடும். அதனால் இந்த ஹேர் டை பண்ணுறதுக்கு கூட ஆயுர்வேதத்தில் மருந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. 45 நிமிஷம் ஆகிடுதுன்னா போகிறோம் சொன்னிங்கன்னா நம்ம நிறுத்திக்கலாம். 45 மினிட்ஸ் ஆகிடுது. ஏன்னா எப்போவுமே டைம், காலோகி நாம பகவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம்தான். காலத்தை நல்ல மதிப்பும் மரியாதையோடு நம்ம நடத்தணும். அதனால் 45 மினிட்ஸ் ஆகிடுதுன்னு எனக்கு மெசேஜ் வந்தாச்சு. அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஆயுர்வேதத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவில் ஆரம்பித்து அது பகல் மாலை நேரங்களில் வந்து முடியும். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்லேருந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் பின் அப்புறமா கேட்கலாம். அதனால் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும், மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.